हेलो फ्रेंड्स, नेत नडंद लखनऊ विसस् आरआर मैच आरआर अणि लखनऊ अणिय वीळ्त्ति प्लेयर वाइप तक वच्चिरुक्कांगा। मैच टॉस वेट्टि पेट्र आरआर अणि मुदल बैटिंग तेरिविच्चिरुक्कांगा। मुदल बैटिंग आड़िया आरआर अणि जॉस बटलर एसजी जेसवाल ओपनिंग पेर इरंगुनांगा। इवंग रेंडु पेरुम रोम्बवे सूपरान ओरु तोडक्कमा इरुंदालुम இரண்டாவது ஓவரில் இரண்டாவது பால் 11 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட்டாக பட்லர் 6 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும்போது ஆவேஸ் கான் போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் உள்ளே வந்த சஞ்சு ஜெஸ்ஹெச்சி ஜெயசால் கூட பார்த்து அமைச்சு மேட்சை சூப்பராக கொண்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு 65 ரன் அடிச்சிருப்பாங்க பார்ட்னர்ஷிப். இருந்தாலும் எட்டாவது ஓவரில் ஐந்தாவது பாலில் 75 ரன் இருக்கும்போது இரண்டாவது விக்கெட்டாக சஞ்சு 32 ரன் இருக்கும்போது அவுட் ஆகிருப்பார். சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்சில் 24 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருக்கும் போது ஹோல்டர் போட்ட பாலில் தீபக் கூடாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்த விக்கெட்டாக எஸ்ஹெச்சி ஜெயஸ்வால் 11வது ஓவரில் 2வது பாலில் 101 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆகிருப்பாங்க. எஸ்ஹெச்சி ஜெயஸ்வால் இந்த மேட்ச்சில் 29 பாலுக்கு 41 ரன் அடிச்சிருப்பாங்க. அதில் 6 பவுண்டுகள் ஒரு சிக்ஸர்கள் அடங்கும். எஸ்ஹெச்சி ஜெயஸ்வால் விக்கெட்டை ஆயுஷ் பதானி பந்தி வீசி ஆயுஷ் பதானியை கேட்ச் பிடிச்சிருப்பார். அதற்கப்புறம் உள்ளே வந்த ரியான் பராக் 17வது ஓவரில் முதல் பாலில் 149 ரன் இருக்கும்போது 5வது விக்கெட்டை அவுட் ஆகிருப்பாங்க. பராக் 16 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்கும் போது ரவி பிஷ்ணாய் போட்ட பாலில் ஷார்ட் நாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிடுவாங்க. அடுத்த விக்கெட்டாக ஜெமினிசம் 12 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்கும் போது கேஎல் ராகுல் பண்ண ரன் அவுட்டில் அவுட் ஆகிட்டு வெளில போக நாட் அவுட் பேஸ் பண்ணால் 7 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருப்பார் அஸ்வின். பட்லர் 9 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருப்பார். இதனால் ஆர்ஆர் அணி 20 ஓவர் முடியல 6 விக்கெட்டில் பிறகு 178 ஒரு சூப்பரான டார்கெட் அடிச்சிருப்பாங்க. எதிரணி பந்து வச்சு தரப்பில் ரவி பிஷ்ணாய் 4 ஒரு வீசி 31 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டும் ஆயுஷ் பதானி ஹோல்டர் ஆவேஸ் கான் தலா ஒவ்வொரு விக்கெட்டும் எடுத்திருப்பாங்க. பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 120 பாலுக்கு 179 ரன் அடிச்சா வெற்றி அப்படின்னு ஒரு சூப்பரான டார்கெட்டை நோக்கி களமிறங்குவாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்த டேகா கே எல் ராகுலுடைய தொடக்கம் மோசமாக இருக்கும். இரண்டாவது ஓவரில் முதல் பாலில் 15 ரன் இருக்கும்போது டேகாக் அவுட் ஆயிடுவாங்க. டேகாக் 8 பால் கே எல் ரன் அடிச்சிருக்கும் போது பட்லர் போட்ட பாலில் ஜிமி நீசம்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிடுவாங்க. அடுத்ததாக ஆயுஷ் பதானி அதே ஓவரில் அடுத்த பாலில் 2வது விக்கெட்டை அவுட் ஆகிருப்பாங்க. ஆயுஷ் பதானி வந்த முதல் பால்லையே பட்லர் போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிருப்பார். அடுத்ததாக கேஎல் ராகுல் 5வது ஓவரில் 3வது பாலில் 29 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆகிருப்பாங்க. கேஎல் 19 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும்போது பிரதீப் கிருஷ்ணா போட்ட பாலில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிடுவார். அடுத்ததாக வந்த குணால் பாண்டியா 13வது ஓவரில் முதல் பாலில் 94 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆகிருப்பாங்க. குணால் பாண்டியா 23 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பாலில் ரியான் பராக்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிடுவாங்க. அடுத்த விக்கெட்டாக தீபக் கூட மேட்சை சூப்பராக எடுத்துகிட்டு போய் அவுட் ஆகிருப்பார். தீபக் கூட 15வது ஓவரில் லாஸ்ட் பாலில் அவுட் ஆகிருப்பார். ஹூடா 39 பாலுக்கு 59 ரன் அடிச்சிருப்பார். இல்லை 5 பவுண்டுகள் 2 சிக்ஸர்கள் 151 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும். தீபக் கூட சகால் போட்ட பாலில் சஞ்சுட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக அதற்கப்புறம் இந்த வீரர்கள் யாருமே ஒழுங்காக விளையாடலை. குறிப்பாக சொன்னால் ஹோல்டர் 2 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது ஓடியன் மெக்கா போட்ட பாலை சஞ்சுட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிடுவார். சமீரா டெக் அவுட்டில் வெளில போயிடுவார். நாட் அவுட் பேஸ் பண்ணால் மோனிஸ்கான் 7 பாலுக்கு 9 ரன்னும் ஆவேஸ்கான் 2 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருப்பாங்க. லக்னோ அணி 20 ஓவர் முடியில் 154 ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. 8 விக்கெட் 7 போயிருக்கு. இதனால் 24 ரன் வித்தியாசத்தில் ஆர்ஆர் அணி வெற்றி பெற்று பாயிண்ட் டேபிளில் 16 புள்ளிகள் பெற்று 3வது இடத்துல இருக்காங்க. லக்னோ அணியும் பாயிண்ட் டேபிளில் 16 புள்ளிகள் பெற்று 2வது இடத்துல இருக்காங்க. ஸோ இனி வரும் ஒரு போட்டி ஆர்ஆர் அணி வந்து சிஎஸ்கேக்கு எதிராக இருக்குது. அந்த மேட்சில் வெற்றி பெற்றால் நேரடியாக 2வது இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ லக்னோ அணி கண்டிப்பாக இனி வரும் ஒரு மேட்சில் வெற்றி பெற்றால் தான் அவங்க 2வது இடத்த தக்க வச்சுக்க முடியும். ஸோ ஆர்ஆர்னுடைய வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஃபைனல் எந்த ரெண்டு அணி மோதுவா? ஆர்ஆர் அணி 2வது இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கா? லக்னோனுடைய தொடர் தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.